ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் ஒரு 10 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் கோல்டு காயின் சேவ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம கோல்டு பாண்ட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். இப்போ கோல்டு நம்ம சேவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கிராம்ஸாக வாங்கி சேவ் பண்ணலாம், மில்லிகிராம்ஸாக வாங்கி சேவ் பண்ணலாம், கோல்டு பாண்டாக வாங்கி நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். மில்லிகிராம்ஸில் பார்த்தீங்கன்னா 3 மில்லிகிராம் தான் உங்களுக்கு 100 மில்லிகிராம்ஸில் கிடைக்கும், 250 மில்லிகிராம்ஸில் கிடைக்கும், 500 மில்லிகிராம்ஸில் தான் காயின் கிடைக்கும். வேறு எந்த இதுலேயும் கிடைக்காது உங்களுக்கு. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு 400 கிராம்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு 250 வாங்கிட்டு 100 கிராம்ஸ் ரெண்டு அந்த மாதிரி தான் வாங்க முடியும். 400 கிராம்ஸ் காயினாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 ருபீஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் எக்ஸ்ட்ரா வரும். எந்த மில்லிகிராமில் நீங்கள் காயின் வாங்கினாலும் உங்களுக்கு 50 ருபீஸ் போடுவாங்க மேக்கிங் சார்ஜ், 3% வந்து ஜிஎஸ்டி போடுவாங்க. சப்போஸ் 1 கிராமுக்கு மேலே நீங்கள் வாங்க போது ஒரு ஷாப்லேயும் ஒரு விதமாக வேஸ்டேஜ் போடுவாங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் போடுவாங்க அப்படின்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோல்டு பாண்டாக சேவ் பண்ணலாம். பாண்ட் பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன். 24 கேரட் கோல்டு வேல்யூக்கு பாண்ட் கிடைக்கும், அதுக்கு வந்து 2.5% வந்து உங்களுக்கு வட்டியும் கிடைக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் ரவுண்ட் ஷேப் காயினுக்கும் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற காயினுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது 24 கேரட் கோல்டா, ரவுண்ட் ஷேப்பில் இருந்துச்சுன்னா அது 22 கேரட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு 22 கேரட் கோல்டு காயின் தான். ஆனால் நீங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஜிஆர்டியில் வேஸ்டேஜ் வந்து 2% போடுவாங்க. ரவுண்ட் ஷேப்பில் வாங்கினீங்க அப்படின்னா 2% போடுவாங்க உங்களுக்கு வேஸ்டேஜ். ஆஃபரில் வேஸ்டேஜ் எதுவுமே இல்லை, 0% வேஸ்டேஜ் அப்படின்றதால நான் இந்த மாதிரி காயின் வந்து வாங்கினேன். ஆனால் வந்து இதுவும் உங்களுக்கு வந்து 22 கேரட் தான், இதுவும் 2 கிராம் தான், இதுவும் 2 கிராம் தான். ஷேப் மட்டும்தான் டிஃப்ரென்ஸு, மற்றபடி இதோட வேல்யூலாம் ஒன்று தான். ஜஸ்ட் வேஸ்டேஜ் மட்டும் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க, 0.5% வந்து அதிகமாக போடுவாங்க, அவ்வளோ தான். வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை, ரெண்டுமே 22 கேரட் கோல்டு காயின் தான். கோல்டு சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாதவங்க மந்த்லி மந்த்லி 1 கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் 100 மில்லிகிராம்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 100 மில்லிகிராம்ஸ் காயின் பார்த்தீங்கன்னா 700 ரூபா, 650 ரூபா டு 700 ரூபா இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போது இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு உங்களுக்கு 650 700 ருபீஸ் தான் இருக்குது வித் ஜிஎஸ்டியோட மேக்கிங் சார்ஜஸோட சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் மாதம் மாதம் ஒரு காயின் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். முடிஞ்சிச்சுன்னா 1 கிராம் வாங்கலாம், இல்லைனா கண்டிப்பாக மில்லிகிராம்ஸில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். 1 இயர் முடியும் போது பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு கிராம் 2 கிராம் அளவில் சேர்ந்துருக்கும். கிராம்ஸில் எந்தெந்த கணக்கு கடையிலெலாம் வரவு வைக்கிறாங்களோ கிராம் பேஸ்டில் இருக்கிற ஷாப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோல்டு காயின் வந்து வாங்கலாம். எனக்கு வேஸ்டேஜும் இருக்கக்கூடாது, ஜிஎஸ்டியும் இல்லாமல் நான் கட்டுற அமௌண்ட்டுக்கு அப்படியே காயினாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏவிஆர் சுவர்ண மகாலில் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது கோல்டு காயினுக்கு. நீங்கள் 11 மாதம் ஸ்கீமில் மாதம் மாதம் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் நீங்கள் கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஸ்கீம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கும் அந்த கிராம்ஸ்க்கு நீங்கள் கோல்டு காயின் ஜிஎஸ்டி இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் வாங்கிக்க முடியும். நீங்கள் ட்ரை பண்ணுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டேஸில் ஒரு பர்த்டே, ஆனிவர்சரி, அக்ஷயத்ரதி, தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைமில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம மில்லிகிராம்ஸ்லேயாவது காயின் வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இதை நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இப்போது 100 கிராம்ஸில் காயின் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. சில்லறை சேமிப்பிலும் நீங்கள் தங்கம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவே உங்களுக்கு போட்டிருக்கேன். 100 மில்லிகிராம் காயின் வந்து நான் வாங்கும்போது 600 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ரேட் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா கூட மேக்ஸிமம் 700 ருபீஸ் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து காயின் வாங்கி சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட் 5th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 30 ரூபா 30 ரூபா நீங்கள் எடுத்து ஒரு பாக்ஸ்லேயோ உண்டியல்லையோ நீங்கள் போட்டு வைங்க. 365 டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 11,000 கிட்ட வந்த அமௌண்ட் வந்து வந்திருக்கும். அந்த அமௌண்ட் யூஸ் பண்ணி 2 கிராம் வந்து நீங்கள் காயினாக வாங்கிக்கலாம். மாதம் மாதம் நான் மில்லிகிராம்ஸாக வாங்க மாட்டேன், ஷாப்புக்கு போக மாட்டேன் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் கூட இந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி வாங்கிக்கலாம் காயின். மந்த்லி வந்து 250 மில்லிகிராம்ஸாவது, நாங்கள் கிராம்ஸ்னு தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், மாதத்துக்கு நீங்கள் 250 மில்லிகிராம்ஸாவது வாங்கணும். அதாவது 0.250 கிராம்ஸ் வாங்கணும் அப்படின்னா உங்கள் வந்து 12 மந்த்ஸுக்கு எவ்வளோ வாங்கினீங்க அப்படின்னா 3 கிராம் வந்து 1 இயருக்கு வந்து நீங்கள் வாங்க முடியும். 250 மில்லிகிராம்ஸ் காயின் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா 5,700 ரூபான்னு ஓரளவுக்கு நான் உங்களுக்கு டாப் ரேட்டே போட்டு கால்குலேஷன் போட்டிருக்கேன், அதான் 1,519 ரூபா தான் வரும். இப்போது இதை விட கம்மியாக கோல்டு ரேட் போச்சுன்னா உங்களுக்கு 1,500 ரூபாய்க்குள்ளேயே வந்துடும். அப்போ மாதம் மாதம் 1,500 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 250 மில்லிகிராம்ஸ் காயின் வந்து வாங்கி சேவ் பண்ணலாம். நீங்கள் வீட்டில் பண்ணுற மந்த்லி சேவிங்ஸோ இல்லை மகளிர் குழு இந்த மாதிரி இருக்குது, குழுக்கள் சீட்டு, ஏலச்சீட்டு எதுலையாவது ஒன்று ஜாயின் பண்ணி கூட அதில் வர அமௌண்ட்டில் கூட நீங்கள் வாங்கிட்டு கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணலாம்.
நீங்கள் கண்டிப்பாக மாதம் 1500 சேவ் பண்ண முடியும்னா மாதம் மாதம் 250 mg போய் எடுக்காமல் 1500 ரூபாய் நீங்கள் சீட்டு பே பண்ணிங்க அப்படின்னா 3 கிராம்ஸ்க்கு அதிகமாகவே உங்களால் வந்து கோல்டு காயின் வாங்க முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் 50 ருபீஸ் ஒரு ஒரு காயினுக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. இப்போ 12 மந்த்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 600 கிட்டே இதில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இதையும் நீங்கள் கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா மாதம் மாதம் கண்டிப்பாக கட்ட முடியும் அப்படின்னா சீட்டு ஜாயின் பண்ணலாம். இல்லை சில மாதம் என்னால் கட்ட முடியும், சில மாதம் கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாதம் மாதம் 250 mg காயின் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போது சரவணா எலைட்டில் டிஜி கோல்டுன்னு சொல்லிட்டு ஒரு சேவிங் ஸ்கீம் இருக்குது. சேவிங் ஸ்கீம் பேர் எனக்கு தெரில, ஆனால் 180 days அந்த ஸ்கீம். இப்போ இந்த சரவணா எலைட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். டெய்லியோ வீக்லியோ மந்த்லியோ நம்ம எப்போ வேணாலும் 180 days ஃபுல்லாக நம்ம பே பண்ணிக்கலாம். 180 days நம்ம கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னா கூட பே பண்ணிக்கலாம். மல்டிபிள் டைம்ஸ் நம்ம பே பண்ணிக்கலாம், அதுக்கு எந்த இதுவுமே கிடையாது. இப்போது 180 நாள் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் என்றைக்கு வந்து பே பண்ணுறீங்களோ, இப்போ நீங்கள் இன்றைக்கி பே பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைக்கி கிராம் ரேட் எவ்வளவோ அதை அப்படியே கிராம்ஸாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருவாங்க. அப்படியே நீங்கள் கட்டுற 180 நாள்லேயுமே எவ்வளோ அமௌண்ட் கட்டினாலும் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. இப்போது 100 ருபீஸு 200 இந்த மாதிரி நீங்கள் கட்ட அதுக்கு கிராம்ஸு உங்களுக்கு இப்போது 180 நாள் கழித்து உங்களுக்கு 2.4 கிராம் 2.5 கிராம்னு உங்களுக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் அந்த அமௌண்ட்டுக்கு. ஆனால் வேஸ்டேஜ் கிடையாது சரவணா எலைட்டில், உங்களுக்கு கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் கிடையாது. 3% மட்டும் ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு நீங்கள் கோல்டு காயின் வந்து வாங்கிக்கலாம். மாதம் மாதம் போய் நீங்கள் காயினாக வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு கோல்டு காயின் தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டு. சப்போஸ் கோல்டு ஜுவல்லரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து பெஸ்ட்டு இல்லை, ஏன்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ காயின் வாங்கி சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த சரவணா எலைட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ இன்றைக்கு தான் கட்டணும், ஒரு மாதம் என்னால் கட்ட முடியல, ஒரு மாதம் நான் 4-5 டைம் கட்டிட்டேன், அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் எப்போ முடியுதோ அப்போ கட்டிக்கலாம். அந்த 180 நாளைக்குள்ளே எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்றது தான் இதில் விஷயம். நீங்கள் எவ்வளோ முடியுதோ பே பண்ணிவிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ கிராம்ஸ் ஆட் ஆகிருக்கும், 3% ஜிஎஸ்டி மட்டும் நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம். இப்போ நீங்கள் ஒரு ஒரு கிராமாக எடுக்க சொல்கிறீங்க. அப்போ ஒரு ஒரு கிராம் எடுக்கும்போது ஒரு ஒரு டைமும் நான் 3% ஜிஎஸ்டி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. இப்போது நம்ம எடுக்கிற வேல்யூக்கு தான் நம்ம 3% ஜிஎஸ்டி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் ஒரு கிராம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் எவ்வளோ 1 கிராம் கோல்டு காயினோட வீடியோ வந்து போட்டிருந்தேன். இப்போ இந்த 5921 ரூபாய் வருது அப்படின்னா இப்போ இதுக்கு இந்த 5660 ரூபாய் இப்போ கோல்டு ரேட்னா இதுக்கு மட்டும்தான் நீங்கள் 3% ஜிஎஸ்டி பே பண்ண போகிறீங்க. சப்போஸ் 2 கிராம் கோல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து உங்களுக்கு டபுள் ஆகும். இப்போ 340 ரூபாய் அந்த மாதிரி வரும் ஜிஎஸ்டி. இப்போ 1 கிராம் கோல்டுனா அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு 3% ஜிஎஸ்டி தான். நீங்கள் தனித்தனியாக எடுத்தால் தனித்தனியாக கொடுக்க போகிறீங்க, மொத்தமாக எடுத்தீங்கன்னா மொத்தமாக ஜிஎஸ்டி கொடுக்க போகிறீங்க. அதனால நீங்கள் 1 கிராமாக எடுக்கிறது வந்து தப்பு கிடையாது. நிறைய பேர் இப்போ ஒவ்வொரு டைமும் நான் 3% ஜிஎஸ்டி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நம்ம எவ்வளோ வேல்யூக்கு எடுக்கிறோமோ அந்த வேல்யூக்கு தான் நம்ம 3% வந்து ஜிஎஸ்டி கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 22 கேரட் கோல்டு காயின் எடுக்கலாமா, 24 எடுக்கலாமா, கோல்டு ஜுவல்ஸாக வாங்கி நம்ம சேவ் பண்ணலாம், பாண்டாக வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. 22-24 கேரட் கோல்டு காயின்ஸ்க்கு மேக்கிங் சார்ஜஸ் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக போடுறாங்க, ரொம்ப வேஸ்டேஜும் அதிகமாக இருக்குது. ஆனால் கோல்டோட பியூரிட்டி அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு அதிகம் இதை கம்பேர் பண்ணும் பொழுது. அதனால தான் நான் 22 கேரட்டாக சேவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து 24 கேரட்டாக பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இப்போது காயின்ஸாக எடுத்து சேவ் பண்ணிவிட்டு கோல்டு ஜுவல்ஸாக மாற்றும் பொழுது காயின் வாங்கும்போது நீங்கள் 3% ஜிஎஸ்டி கொடுக்கணும். அதை நகையாக மாற்றும்போது திரும்ப வாங்கும்போது 3% வந்து ஜிஎஸ்டி கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன கேட்டிருங்கன்னா நான் சேவிங் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிட்டேன், இப்போ மாதம் மாதம் 4000-5000 நான் போட்டுக்கிட்டே வரேன், நான் எக்ஸ்ட்ரா கோல்டு போட்டு எடுக்கும்பொழுது நான் அமௌண்ட்டாக பே பண்ணணும், நான் ஒரு 10000 இப்போ எக்ஸ்ட்ரா வருது நான் எடுக்கும்போதுனா அந்த 10000 கொடுக்கறதுக்கு பதிலாக கோல்டு ரேட் கம்மியாக இருக்கும்போது நான் காயின்ஸ் வாங்கினா அந்த அமௌண்ட்டுக்கு பதிலாக காயின் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக கொடுக்கலாம், இது நல்ல ஆப்ஷன் தான், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஃபுல்லாத்துக்கும் நான் வாங்குறது தான் உங்களுக்கு வந்து நான் லாஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிற அமௌண்ட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணி வாங்கலாம். கிட்ட கொஞ்சம் மணி வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த மாதிரி டைமில் நான் கோல்டு காயின் ரேட் கம்மியாக இருக்கும்போது வாங்கிக்கிட்டேன்னா நாங்கள் வந்து கேஷுக்கு பதிலாக அதை கொடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான், நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணிக்கலாம். பாண்டு பற்றி நான் உங்களுக்கு தனியாகவே வீடியோ போடுறேன்.
அப்புறம் கோல்டு காயின் வாங்கும் பொழுது எனக்கு எந்த விதத்தில் லாஸ் ஆகுது அப்படின்னா வேஸ்டேஜ்லேயோ ஜிஎஸ்டிலேயோ அவங்க போடுற மேக்கிங் சார்ஜஸ்லேயோ தான் வந்து நமக்கு லாஸ் ஆகுது கோல்டு காயின் வாங்கும்போது. அதனால் எங்கே வேஸ்டேஜ் இல்லை அப்படின்றத பார்த்துட்டு நம்ம நகை வாங்கலாம். ஜிஎஸ்டி 3% வந்து நமக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அதை நம்ம பே பண்ணி தான் ஆகணும். எங்கே வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கோ இல்லை எங்கே 0% கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜோ அந்த மாதிரி இருக்கிற ஷாப்பில் பார்த்துட்டு நீங்கள் கோல்டு காயின் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாங் டேர்முக்கு நீங்கள் சேவ் பண்ண போகிறேன்னா காயினாக வாங்காமல் கோல்டு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கோல்டு பாண்ட் பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.